நான் டாக்டர் சங்கேஸ்வரன் பேசுகின்றேன், மணிப்பால் மருத்துவமனையுடைய ஜெனரல் பிசிஷியன். கடந்த 2 மாதங்களாக கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாக இருந்ததனால் ஊரடங்கினால் பாதிக்கப்பட்டு மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்த காலத்தில் மக்களிடத்தில் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், தைராய்டு போன்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை நேரடியாக மருத்துவரை சென்று சந்திக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருந்த அந்த மாத்திரைகளையே உட்கொண்டு கொண்டு மருத்துவரை சந்திக்காமல் வீட்டிலேயே இருந்த இந்த சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் ஊரடங்கு சற்று தளர்வடைந்து வருகின்ற இந்த இனிவரும் காலங்களில் மக்கள் பயப்படாமல் தங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களை சரியாக செய்து கொண்டு அருகிலேயே இருப்பவர்கள் மருத்துவரை நேரில் சென்று சந்திக்கலாமா, நாம் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நாம் மருத்துவரை சென்று சந்திக்காமல் இருக்கின்றோமே, நம்முடைய சர்க்கரை நோய், நம்முடைய இரத்த கொதிப்பு ஆகியவை எந்த அளவுக்கு இருக்கின்றன என்று அவர்களுக்கு மனதிற்குள் ஒரு பயம் இருக்கும். அப்படி பயம் உள்ளவர்கள் அவர்கள் தங்களை டெலிகன்சல்டேஷன் முறைக்கு உட்படுத்திக் கொள்ளலாம். அதாவது டெலிகன்சல்டேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து டாக்டரை வந்து நம்ம வந்து வீடியோ காலில் நம்ம பார்த்து நமக்கு உண்டான நோய்களை, நமக்கு உண்டான என்னென்ன தொந்தரவுகள் இருக்கோ அதை டாக்டர்கிட்ட பேசி அதை நம்ம டெலிகன்சல்டேஷன் மூலமாகவே நம்ம கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நம்ம மருத்துவரை நேரடியாக நம்ம சந்திச்சு ஆகணும், நமக்கு மனசில் இருக்கிற சந்தேகங்களை அவர்கிட்ட நேரடியில் நேரையே பார்த்து அவர்கிட்ட நம்ம வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்பட தேவையில்லை, அவர் மாஸ்க் அணிந்து கொண்டு வரலாம். அப்படி வருபவர்களுக்கு மணிப்பால் மருத்துவமனையில் வெளியிலேயே வந்து வாஷ் பேஷன் வச்சுருக்கோம், அவர்கள் தங்கள் கைகளை நன்றாக கழுவிக்கொண்டு உள்ளே வருபவர்களுக்கு தெர்மல் ஸ்கிரீனிங் பண்ணுறோம். காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அப்படி காய்ச்சல் இல்லாதவர்களை மற்ற நோயாளிகளிலிருந்து பிரித்து ஒரு நோயாளியிடமிருந்து மற்றொரு நோயாளிக்கு எந்த விதத்திலையும் ஒரு நோய் கிருமி பரவாத வகையில் என்னென்ன தடுப்பு முறைகள் செயல்பட முடியுமோ அத்தனை தடுப்பு முறைகளையும் இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு நேரடியாக மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் முன்கூட்டியே முதல் நாளே நம்ம வந்து தொலைபேசி மூலமாக கால் பண்ணி பேசி அவர்களுக்கு உண்டான நேரத்தை நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து வாங்கிக்கணும். அப்படி நேரத்தை வாங்கி என்னென்ன பிளட் டெஸ்ட் பண்ணணும், இல்லை யூரின் டெஸ்ட் பண்ணணுமோ அதுக்கு உண்டான டெஸ்ட்டுகள் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஃபோனில் கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ அதை டெஸ்ட் பண்ணிட்டு அவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவரை சந்தித்து கூட்டம் இல்லாமல் ஒருத்தர் கூட ஒரு நோயாளி வராங்கன்னா அவங்க கூட ஒரு அட்டண்டோட வரணும். அப்படி வந்து அதை மருத்துவரை சந்தித்து அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் முக்கியமான விஷயத்தில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கும், அதாவது வந்து இப்போ மருத்துவமனைக்கு போறமே அங்க வந்து ஒரு வேற ஒரு நோயாளி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது நோய் கிருமி நமக்கு தொட்டிருக்குமே அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். அந்த பயம் தேவையில்லை, அதற்கேற்ற அளவுக்கு என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துருக்குறோம். மருத்துவமனைக்கு உள்ள வரும் பொழுது வாஷ் பேஷன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர்றது, அதன் பிறகு வந்து தெர்மல் ஸ்கிரீனிங், அதன் பிறகு ஒவ்வொரு நோயாளிக்கும் குறிப்பிட்ட ஒரு அட்டண்டுக்கு மேல அலோவ் பண்ணாம இருக்கிறது, குறிப்பிட்ட அதாவது அவர்கள் அமரும் இடத்திலிருந்து அவர்கள் நோய் அவர் மருத்துவரை சந்திக்கும் நேரம் வரை முன்கூட்டியே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனால அந்த பயம் தேவையில்லை, முடிந்தால் நீங்கள் நேரில் வாங்க. அப்படி பயமாக இருந்தது என்றால் நீங்கள் டெலிகன்சல்டேஷன் பண்ணலாம். டெலிகன்சல்டேஷன்ல மருத்துவர் உங்களுக்கு நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரில் வந்து பாருங்க. அதனால கண்டிப்பாக இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.